Jack mackerel. Jack mackerel. Take it, make it, taste it. Natural. Ow! BTM Jack mackerel. Yum! BTM Jack mackerel. Cooked fish with omega 3 rich tin fish curry in 3 flavors. BTM Jack mackerel. Taste natural. சுவதிலே சில கருத்துக்களை சொல்லலாம் என்று நான் விளைகின்றேன். அந்த அடிப்படையிலே இந்த வரவு செலவு திட்டம் என்பது ஆண்டுகள் கூடி மடம் கட்டிய நிலைமைக்குத்தான் ஒத்தானதாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஏற்கனவே கஜானாவிலே பணம் இல்லை என்று சொல்லுகின்ற அரசு அபிவிருத்தி நிதிகளை திணைக்களத்திலிருந்து மீண்டும் பெறுவதற்கான வர்த்தமானியை அறிவித்த அரசு அந்த அபிவிருத்தி சம்பந்தமாக எல்லா விடயங்களையும் நிறுத்திவிட்டு இப்பொழுது இந்த வரவு செலவு திட்டத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்திலே விவாதத்தை வைத்திருக்கிறது என்றால் அது வேடிக்கையாக இருக்கிறது. இதிலே குறிப்பிட வேண்டிய விடயம், மனவருத்தப்பட வேண்டிய விடயம், அரச ஊழியர்களை சுமை என்று கருதுகின்ற நிலையிலே நிதி அமைச்சருடைய கருத்து என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இதிலிருந்து தெரிகிறது, இந்த அரசாங்கம் எந்த அளவிற்கு ஒரு நிதி நெருக்கடியிலே இருக்கிறது என்பதை நான் இங்கு உலகம் அறிந்த உண்மையாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த வரவு செலவு திட்டம் விவாதத்திற்கு தேவையற்றது என்பது எங்களுடைய கருத்து. எனவே இந்த வரவு செலவு திட்டத்திலே எங்களுடைய சாதாரண மக்கள் இந்த விலைவாசி உயர்வை இன்னும் உயரும் என்று சொல்லுகின்ற நிலை காரணமாக எங்களுடைய சாதாரண மக்களுடைய வாழ்க்கை என்பது மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலையை மாற்றுவதற்கான வல்லமை இந்த அரசிடம் இருக்கவில்லை என்பதைத்தான் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த விலைப்பட்டியல் அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலையை தளர்த்தி இருக்கிறது. என்ன என்ன பொருட்களையும் எந்த விலைக்கும் விற்கலாம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த அந்த நிலையிலே சாதாரண மக்களுடைய நிலைமை படு மோசமான ஒரு சூழலை தங்கி நிற்கிறது என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அடுத்தபடியாக இராணுவத்திற்கு பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நான் கேட்கின்றேன், இந்த இராணுவத்திற்கேன் இவ்வளவு? நாடு மிக மோசமான வறுமையை கண்டுகொண்டிருக்கின்ற சூழலில் இந்த இராணுவத்திற்கேன் கூடுதலான நிதியை ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்வியை நான் கேட்கின்றேன். இந்த இராணுவத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் அடிப்படையிலே நான் 2-3 சந்தேகங்கள் எனக்கு ஏற்படுகிறது. ஒன்று, இராணுவ ஆட்சி வருமா? இந்த இராணுவத்திற்கான கூடுதலான நிதி போராட்டங்கள் இன்றைக்கு பல வழிகளிலே வெடித்து கொண்டிருக்கின்ற சூழலிலே அரசாங்கம் அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்ற நிலையை பார்க்கின்ற போது சந்தேகம் எழுகிறது. இந்த இராணுவ ஆட்சி என்பது இந்த நாட்டிலே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா என்ற சந்தேகம் எழுகிறது. அடுத்தபடியாக, யாரோடு போரிடப் போகிறீர்கள்? இன்றைக்கு விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டு விட்டார்கள், ஆயுத போராட்டம் மௌனமாக்கி விட்டது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழல், யாரிடம் போரிடப் போகிறீர்கள்? இந்த பல ரூபாய், பல கோடி ரூபாயை ஒதுக்கிய, இராணுவத்துக்கு ஒதுக்கிய நீங்கள் இந்தியாவிடமா? எங்களுடைய எனக்கு முன் பேசிய வெளிவாரத்துறை அமைச்சர் அவர்கள் மிக அழகாக சொன்னார்கள், இந்தியாவோடு எங்களுடைய உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று. அந்த வகையிலே இந்தியாவோடு போரிடப் போகிறோமா, அல்லது பாகிஸ்தானோடு போரிடப் போகிறோமா, அல்லது தமிழர்களோடு போரிடப் போகிறோமா என்பது ஒரு கேள்வியாக இருக்கு. நான் நிதியமைச்சரிடம், வெளிவார அமைச்சரிடம் நான் ஒரு விடயத்தை வினவலாம் என்று எண்ணுகின்றேன். இன்றைக்கு பயங்கரவாத தடை சட்டம் திருத்தப்பட வேண்டும், அது இல்லாதொழிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. ஐநா சபையின் தீர்மானம் கூட அதை இல்லாத ஒழிக்க வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கான
मीवर अमचर मुख्य केमूं तट उ இன்னும் பலப்படுத்துகின்ற வலுப்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் ஆகவே அதற்கு முயற்சி செய்யுங்கள் எங்களுடைய தரப்பிலே இந்த 13வது திருத்த சட்டம் சட்டமாக இருக்கின்றபடியால் அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஒற்றுமையோடு இந்திய அரசாங்கத்தை இலங்கை அரசாங்கத்தையும் நாங்கள் இந்த சபையிலே நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கின்றோம் எங்களை பொறுத்தமட்டிலே அடுத்த மாகாண சபை வருகின்ற போது வரும் எலும்பு கூடாக அதிகாரமற்ற அந்த மாகாண சபையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை பல பேர் சொல்கிறார்கள் இது ஒரு தீர்வாக அமைந்து விடும் என்று நாங்கள் இதை தீர்வாக பார்க்கவில்லை இது ஒரு புள்ளியாக பார்க்கின்றோம் ஆகவே இந்த புள்ளியை சரியான முறையிலே ஆரம்பிக்கின்ற போதுதான் आदेश मेटिवरण क्रमे मेटिवरण संधानेट संपूर्ण सहयोगी दुना नीतिपति तुणे यहां तुणे तमिल संधान आसन दास चंद दास संपूर्ण चेतना सलसुम सागत कले पौगे राजे कथा පළාත්සභා මැතිවරණ තිබීම සඳහා අලුත් නීතියක් මේ පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරන්න ඕනේ. දැන් ඒ සම්බන්ධයෙන් ගරු දිනේෂ් කොරණවත්වන සභානායකතුමාගේ ප්‍රධානත්වයෙන් සතියට දෙවතාවක් රැස් වෙනවා. එක සාකච්ඡාවක් යනවා පැය දෙකමාරක් විතර. අපි උපරිම උත්සාහය දරනවා මාංශ වෙලා පාර්ලිමේන්තුවේ පනත ගේන ඒ පනත ගේන්න නැතුව පළාත්සභා මැතිවරණය පවත්වන්න බෑ කියලා නීතිපතිමායි තමයි පැහැදිලිව ප්‍රකාශ කරලා තියෙනවා. ඒ සම්බන්ධ ඒක කරන්ට අපි උපරිම වෙහෙස දරනවා. ස්තුතියි ඔබතුමාට. නන්දි අමචරවර්ගලේ උමේලේ ඉද මාරි මාරි சொல்லுகின்ற விடயமல்ல அமைச்சர்வர்கள் சொன்னது போல ஒரு அறிக்கை ஒன்று தயார்படுத்தி கொடுப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்வது அது ஒரு சட்ட ரீதியான தேர்தலை நடத்துவதற்கான முயற்சியாகத்தான் அந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது நான் கருதுகிறேன் ஆனால் அந்த அதிகாரங்களை கொடுப்பது சம்பந்தமாக இது ஆராயப்படுகிறதா என்ற கேள்வி அதிலே எழுகிறது நான் ஒரு ஒரு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான முயற்சியை சட்ட மாற்றம் கொண்டு வருவதற்கான முயற்சியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது இந்த சபையிலே கொண்டு வர வேண்டும் ஆனால் அதிகாரங்கள் முழுமையாக கொடுக்கப்படுகின்ற ஒரு நிலையையும் இந்த அரசு செய்ய தயாராக இருக்கிறதா என்ற கேள்வியை தான் நான் இப்பொழுது கேட்கின்றேன் அதை இந்த அரசு செய்ய வேண்டும் நாங்கள் இந்தியாவிடமும் கோர இருக்கின்றோம் உங்களிடமும் கோர இருக்கின்றோம் இந்த அதிகாரங்களை மாகாண சபையிலே இருக்கின்ற அதிகாரங்களை நீங்கள் மீளப் பெற்றிருக்கிறீர்கள் அதை திரும்பவும் ஒப்படைக்க வேண்டும் என்ற அந்த கேள்வியை அந்த 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 ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைத்து நிற்கின்றேன் அதைவிட இன்னொரு விடயம் இந்த புத்த மதங்களுக்கு விகாரைகள் கட்டுவதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஏனைய மதங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது நான் கேட்கின்றேன் எங்களுடைய பிரதேசத்திலே இந்த உதயபொருள் என்ன என்று தொல்பொருள் திணைக்களம் எங்களுடைய பிரதேசத்திலே பூர்வீக வரலாற்றை கொண்ட சின்னங்களை பார்க்கின்ற போது அதை எங்களுடைய மக்கள் பயன்படுத்த முடியாத ஒரு நிலை காணப்படுகின்ற சூழலை உருவாக்கி இந்த புத்த கோயில்களை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொள்ள போகிறது என்பது திட்ட தெளிவான ஒரு விடயமாக இந்த விடயத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏன் ஏனைய சமயங்களை இந்த நாட்டிலே
வாழுகின்ற மக்களுடைய ஏனைய சமயங்களுக்கு சம உரிமை அந்தஸ்து வழங்கப்படவில்லை அதற்கான நிதிகளை ஏன் ஒதுக்கவில்லை என்ற கேள்வியை கேட்கின்றேன் ஆகவே ஒரு 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 நாடு ஒரு சட்டமன்ற ரீதியிலே இந்த இலங்கை என்பது புத்த நாடு என்று சொல்லுகின்ற வகையிலே உங்களுடைய சிந்தனையை நிலைப்பாட்டு நிலைச்சு கொள்வதற்காக நடைமுறைப்படுத்துவதற்காக உங்களுடைய எங்களுடைய பரம்பலை தமிழ் மக்கள் கூடுதலாக வாழுகின்ற அந்த பரம்பலை நிறுத்தி இந்த நாடு புத்த நாடு என்று சொல்லுகின்ற வகையிலே உங்களுடைய சிந்தனையை செய்வதற்கான வழியை நீங்கள் சமைத்திருக்கிறீர்கள் என்ற அந்த 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 உண்மையை நான் இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே ஏனைய சமயங்களையும் நீங்கள் சமமாக கருத வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது இந்த இந்த விடயத்திலே அரசாங்கம் சரியான முறையிலே கையாள வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கிருக்கிற பிரச்சனையை பார்க்கின்ற போது விவசாயிகளுடைய போராட்டம் என்பது மிகவும் வலுப்பெற்றிருக்கிறது காரணம் இந்தியா இலங்கை அரசாங்கத்தினுடைய கவர் அதாவது ஒரு திட்டமிடல் இல்லை என்பதைத்தான் நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் நான் ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும் ஒரு 10 ஏக்கர் செய்கின்ற ஒரு விவசாயியிடம் நீங்கள் கூற வேண்டும் 3 ஏக்கரிலே இந்த இயற்கை விவசாயத்தை செய்து பழகுங்கள் அதை செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி இருந்தால் ஏனைய விவசாயமும் அந்த பசலைகள் ஊடாக அந்த விவசாயம் நடைபெற்றிருக்கும் எங்களுடைய விவசாயிகள் இந்த 2 ஏக்கர் செய்வதன் ஊடாக அதன் பயிற்சியை பெற்றிருப்பார்கள் அதன் ஊடாக இந்த பிரச்சனையும் போராட்டமும் வருகின்ற நிலைமை மாறியிருக்கும் ஆகவே ஒரு திட்டமிடம் இல்லாது இயற்கையாக விவசாயத்தை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய விவசாயிகளிடம் துணிக்கப்படுகின்ற போது அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படவில்லை இவ்வளவு நாளும் அவர்கள் அந்த பசலைகளை பயன்படுத்தித்தான் பலன் கண்டார் ஆகவே அவர்களை பயிற்சிக்க வேண்டிய கடமைப்பாடு எங்களுடைய இந்த அரசாங்கத்திடம் இருக்கிறது ஆகவே அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் எப்படி என்றால் 1 ஏக்கர் செய்தால் 2 ஏக்கர் செய்தால் 1 ஏக்கரை இந்த இயற்கை முறையிலே செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துங்கள் அதை விடுத்து இந்த அந்த அந்த விவசாயிகளுடைய வயிற்றிலே இன்றைக்கு அடிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் அவர்கள் சேத்திலே கால் வைத்தால் நாங்கள் சாப்பிட முடியும் என்ற அந்த வரலாறு இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு தோட்டங்களிலே மரக்கறி வகைகள் விலையாறி போயிருக்கிறது நான் பார்க்கின்றேன் தக்காளி 600 ரூபாய்க்கு விலையாறி இருக்கிறது தேங்காயின் விலை 100 ரூபாய்க்கு தாண்டுகிறது இப்படி என்றால் அன்றாடம் உழைக்கின்ற சாதாரண மக்களுடைய அடிப்படை அதாவது கூலி என்பது கூட்டப்படவில்லை அவருடைய அன்றாட கூலி என்பது 1000 ரூபாயாக வைத்துக் கொண்டால் ஒரு குடும்பத்திலே 4 பேர் இருக்கிறார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு நாளிலே எப்படி அமைய போகிறது சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு எல்லா வகையிலும் போராட்டங்கள் இந்த அரசுக்கு எதிராக பொருளாதார ரீதியிலே ஓடு ப்ளீஸ் கரு ஹர்ஷன் ராஜகோடன் மெத்துமா மூலாசனர் ப்ளீஸ் கண்டினியூ பொருளாதார ரீதியிலே ஒரு வீழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கின்ற இந்த அரசு இந்த வரவு செலவு திட்டத்திலே எந்த ஒரு முன்னேற்றகரமான செயல்பாட்டை அது கொள்ளவில்லை என்பதென்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கின்றேன் இந்த அரசு வருவதற்கு என்ன விதத்தை கையாண்டார்கள் என்று பார்க்கின்ற போது இனவரியையும் மதவரியையும் தான் இங்கு பிரச்சாரமாக கொண்டார்கள் ஆகவே இந்த இனவரியையும் மதவரியையும் பிரச்சாரமாக கொண்டு வந்த இந்த அரசு இப்பொழுது பொருளாதார ரீதியிலே மிகவும் ஒரு திண்டாட்டமாக இருக்கின்ற சூழலை இன்றைக்கு இந்த அரசு சந்தித்துக் கொண்டிருக்கிறது நான் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறேன் இந்த கொரோனா தொற்று என்பது உலக நாடுகளிலே இருக்கின்ற ஒரு விடயம் அது எங்களுடைய நாட்டிலும் இருக்கிறது அதனால் பாதிப்புகள் இருக்கிறது என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் ஆனால் விவசாயிகளை பொறுத்தமில்லை இப்படி ஒரு சின்ன விஷயத்திலே
நாங்கள் மெத்தனை போக்கை காட்டுகின்ற நிலைமை ஏற்பட்ட காரணத்தால் தான் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்க கூடியதாக இருக்குது. ஆகவே இந்த விடயத்திலே அரசாங்கம் சாமானிய மக்களுடைய பிரச்சனை, அதைவிட பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு என்று சொல்லப்படுகிறது. உண்மையிலே அது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஆனால் பட்டதாரிக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற அதே சமயத்திலே 65 வயதுடைய ஒரு அரசாங்க உத்தியோகத்தர்கள் விலகிக் கொள்வதற்கான வயது நிர்ணயம் 65. எப்படி இளைஞன் அதுக்குள்ளே முன்னுக்கு வருகின்ற வாய்ப்பு ஏற்படும்? ஆகவே பட்டதாரிகளுக்கு வாய்ப்பு என்று சொல்லிக்கொண்டு 65 வயதை நீங்கள் நிர்ணயம் செய்தால் அந்த இளைஞன் எப்படி அந்த அரசாங்க உத்தியோகத்திலே நுழைய முடியும்? ஆகவே பட்டதாரிகள் என்று சொல்லுகின்ற போது இந்த அரசாங்கத்திடம் இன்னொரு விடயத்தை நான் முன்வைக்க விரும்புகின்றேன். பட்டதாரிகள் என்பது வெளியில் இன்றைக்கு போர் காரணமாக வெளியிலே சென்று இன்றைக்கு மீண்டும் இலங்கைக்கு வருகின்ற மீள்குடியேறுகின்ற எங்களுடைய மக்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் அங்கு கல்வி கற்றிருக்கிறார்கள், மிக உயர்ந்த கல்வியை கற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய வேலைவாய்ப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. உதாரணமாக இந்தியாவிலிருந்து மீள்குடியேற்றப்பட்ட எங்களுடைய மக்கள், இந்தியாவிலிருந்து வந்து மீள்குடியேற்றப்பட்ட மக்கள், அவருடைய குழந்தைகள் பட்டப்படிப்பை படித்து இன்றைக்கு வேலை இல்லாது இருக்கிறார்கள். காரணம் இந்த அரசாங்கம் அந்த அப்படியான பட்டங்களை பெற்றவர்களை எடுக்க முடியாதென்று புறந்தள்ளி இருக்கிறது. ஆகவே அதிலே கவனம் செலுத்த வேண்டும். இந்த 65 வயதையும் நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று இச்சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இதிலே இளைஞர்கள் என்பது உள்ளே வருகின்ற வாய்ப்பு புறக்கணிக்கப்படுகிறது. எங்களுடைய விவசாயிகளை பொறுத்தமட்டிலே, எங்களுடைய ஆசிரியர்களை பொறுத்தமட்டிலே இன்றைக்கு பல ரீதியான போராட்டங்கள் எங்களுடைய தேசத்திலே. உங்களுடைய அரசு செய்கின்ற அநியாயம் என்னவென்றால், பறவைகள் சரணாலயம் காட்டிலாக வனையிலாக இப்படி ஒவ்வொரு திணைக்களங்களையும் வைத்துக்கொண்டு எங்களுடைய பூர்வீக நிலங்களை, அரசாங்க நிலங்களை பிடிப்பதென்பதிலே எங்களுக்கு மாற்றுக்கருத்தில்லை. அது உங்களுடைய கடமை. ஆனால் எங்களுடைய சொந்த காணிகளை, உறுதி காணிகளை அந்த மக்கள் பயன்படுத்த முடியாமல் எல்லைகள் போடுவதென்பது கண்டிக்கத்தக்கது. அதற்கான காரணங்கள் என்ன? இன்னும் அந்த அரசு சொல்லவில்லை. ஆகவே இப்படியான திண்டாட்டத்திலே எங்களுடைய மக்கள் இருக்கிறார். அந்த வகையிலே எங்களுடைய மீனவர்களை எடுத்து பார்த்தால், இந்த 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 வரவு செலவு திட்டத்திலே மீனவர் சமூகத்திற்கு எந்த ஒரு பெரிய அளவிலே நிதி ஒதுக்கப்படவில்லை. ஏன் அந்த பாகுபாடு? இன்றைக்கு இந்த இரண்டு சமூகங்கள் தான் இந்த இலங்கை நாட்டிலே வாழுகிறார். ஒன்று மீனவ மீன்கள் மீன் பிடிப்பது, இன்னொன்று விவசாயம், இன்னொன்று மலையகத்திலே தேயிலை தொழில். இது வருமானத்தை எட்டக்கூடிய வகையில் இருக்கின்ற போது எங்களுடைய மீனவ சமூகத்திற்கு என்ன கைமாறை, என்ன சலுகையை அல்லது என்ன முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை இந்த அரசு இந்த வரவு செலவுத்திட்டத்தில் கொடுத்திருக்கிறது என்றால் அது இல்லை. இன்றைக்கு அவர்கள் எல்லா விதத்திலும் எங்களுடைய மீனவர்கள் மன்னாராக இருக்கலாம், முல்லைத்தீவாக இருக்கலாம், யாழ்ப்பாணமாக இருக்கலாம், மட்டக்களப்பு எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மீனவர்களுடைய பிரச்சனை என்பது மேல்நோங்கி இருக்கிறது. அதில் இந்திய ட்ரோலர்களின் வருகை என்பதும் உண்மையிலே எங்களுடைய மக்களை பாதிக்கின்ற அதே நேரத்திலே இங்கு தென்னிலங்கையிலிருந்து செல்லுகின்ற மீனவர்களும் தடை செய்யப்பட்ட முறைமைகளை ராணுவத்தோடு கடற்படையோடு இணைந்து செய்கின்ற, பாதுகாப்போடு இணைந்து செய்கின்ற வகையிலே எங்களுடைய கடல் வளம் என்பது பாதிக்கப்படுகின்ற, எங்களுடைய பிரதேச மக்கள் பாதிக்கப்படுகின்ற அந்த நிலைமை காணப்படுகிறது. நாங்கள் இதை சொல்லுகின்ற போது நீங்கள் நினைக்கிறீர்கள் நாங்கள் ஒரு இன பிரச்சனையை தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் கருதுகிறீர்கள். அது உண்மையல்ல. எங்களுடைய மீனவ சமூகத்தினுடைய பிரச்சனை உண்மையானது, அதை நீங்கள் கண்டுகொள்வதில்லை. அந்த அடிப்படையிலே நான் நல்லாட்சி அரசாங்கத்தையும் குற்றம் சாட்டுகின்றேன்.
அந்த வகையிலே அதுவும் அது கண்டுகொள்ளவில்லை எங்களுடைய மீனவ சமூகத்தினுடைய பிரச்சனை அந்த விடயத்தை கையாள வேண்டும் எங்களுடைய போரில் பாதிக்கப்பட்ட எங்களுடைய மக்கள் இந்த தொழிலின் ஊடாக முன்னேற்றம் அடைகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சூழலை உருவாக்க வேண்டும் அதை விட்டு தொடர்ந்து அவர்களை நசுக்குகின்ற வாய்ப்புகளை ஏற்படுத்த கூடாது இந்த உள்ளூர் ட்ரோலர்கள் இந்தியா ட்ரோலர்கள் வருவதை தடை செய்கின்ற சட்டம் என்ற ஒரு வகையிலே உள்ளூர் ட்ரோலர்கள் உள்ளூர் எங்களுடைய மீனவ சமூகம் உள்ளூர் ட்ரோலர்களையும் வைத்துக் கொண்டு இருக்கிறவர்களுக்கும் அந்த தொழில் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் எங்களுடைய மற்ற ஏனைய மீனவர்கள் பாதிக்கப்படாத வகையில் ஆகவே இந்த அரசு கல்விக்கு சரி அல்லது மீனவ சமூகத்துக்கு சரி அல்லது விவசாயத்துக்கு சரி எந்த ஒரு சலுகையும் கொடுக்கப்படவில்லை இதில் ஒரு விடயம் கல்வியிலே இன்றைக்கு சூ மீட்டிங் என்று சொல்லுகின்ற அந்த ரீதியிலே தான் எலக்ட்ரானிக் அடிப்படையிலே தான் எங்களுடைய குழந்தைகள் கல்வி கற்கிறார்கள் ஆனால் அதனுடைய வரி வீட்பு என்பது கூடுதலாக இருக்கிறது ஆகவே ஒரு ஒரு தொலை ஒரு போன் வாங்குவதாக இருந்தால் மிக மோசமான விலை உயர்வை சந்தித்து தான் அந்த குழந்தைகள் அந்த பெற்றோர்கள் வாங்க வேண்டும் சாதாரண உழைக்கின்ற அந்த குடும்பம் எப்படி தன்னுடைய குழந்தைக்கு ஒரு போனை வாங்கி கொடுப்பதற்கான அது தகுதி இருக்கிறது அதையும் நீங்கள் உயர்த்தியிருக்கிறீர்கள் விலை உயர்வோடு அதையும் சேர்த்திருக்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய இந்த கல்வி திட்டத்திலே இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் என்பது முக்கியமான இடத்தை வகிக்கிறது ஆனால் விலைவாசி என்பது சாதாரண குழந்தைகள் பாவிப்பதற்கான வழிமுறையை நீங்கள் கையாளவில்லை அந்த வகையிலே இந்த கல்வியிலே குழந்தைகள் இனிவரும் காலங்களிலே இந்த கொரோனா என்பது முற்றாக ஒழிக்கப்பட முடியாத ஒரு விடயம் ஆகவே கல்வி தொடர்கின்ற போது இந்த விடயத்திலே அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் பள்ளி குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த எலக்ட்ரானிக் வகையிலே உங்களுடைய திட்டங்கள் இருக்கின்ற போது அதை மிகவும் பயன்படக்கூடிய வகையிலே அதை சாமானிய மக்கள் வாங்குகின்ற அந்த நிலைமையை நீங்கள் உண்டு பண்ண வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது ஆகவே இந்த கல்வி என்பதும் விவசாயம் மீன்பிடித்துறை இந்த அரசு கவனம் செலுத்தவில்லை என்பதை நான் ஒரு குற்றச்சாட்டாக வைக்கின்றேன் ஆகவே இதிலே மீள் பரிசீலனை செய்ய வேண்டும் ஏனென்றால் வருமானத்தை ஏற்றுகின்ற வருமானத்தை தருகின்ற தொழில்கள் எங்களுடைய மக்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் அதைவிட இந்த கால்நடைகள் இன்றைக்கு அது விற்பனை செய்வது என்பது அல்லது அது அறுப்பது என்பது இந்த சட்டமாக்கப்பட இருக்கிறது எங்களுடைய மக்களை பொறுத்தமட்டிலே விவசாயிகளை பொறுத்தமட்டிலே இந்த கால்நடைகள் தான் வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு செயல் ஒரு சீதனத்தை கொடுப்பதாக இருந்தாலும் ஒரு கல்யாணத்தை செய்வதாக இருந்தாலும் இந்த கால்நடைகளை அவர்கள் வித்துத்தான் இந்த அதை வித்துத்தான் இந்த அவர்களுடைய முக்கியமான பிரச்சனைகளை பாதுகாக்கின்ற அதை செயற்படுத்துகின்ற ஒரு செயலாக இன்றைக்கும் இருந்து வருகிறது அது தனியாக எங்களுடைய பிரதேசத்தில் மட்டுமல்ல இலங்கை பூராவும் சிங்கள மக்களும் அதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த விடயத்தில் முக்கியமான விடயங்களிலே அரசு இந்த வரவு செலவு திட்டத்திலே கவனம் செலுத்தவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல இறுதியாக நான் சொல்லி முடிக்கின்றேன் இந்த மார்கழி மாதம் இப்பொழுது நீதிமன்ற தடை உத்தரவுகள் கார்த்திகை மாதம் நீதிமன்ற தடை உத்தரவுகள் இன்றைக்கு எல்லா இடமும் போலீசார் கொண்டு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற ஒரு நிலைமை இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அது கொடுக்கப்படுது போரிலே போர் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது போரிலே தன்னுடைய இனம் தன்னுடைய மண் என்று சொல்லி எதையும் எதிர்பார்க்காமல் அந்த போரிலே மரித்தவர்களை நினைவு கூறுகின்ற வாய்ப்புகளை இன்றைக்கு இது இந்த அரசாங்கம் தடுக்கிறது
இந்த தடுப்பதன் ஊடாக எதை நீங்கள் சாதிக்க போகிறீர்கள் இதை நீங்கள் சாதாரணமாக விட்டீங்கள் என்றால் அந்த மக்கள் அந்தந்த நாளிலே செய்துவிட்டு அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய அல்லது அவர்களுடைய அந்த அழுகைகளை தீர்த்துவிட்டு இருந்து விடுவார் ஆனால் நீங்கள் தடுக்க தடுக்க எங்களுடைய மக்கள் இன்னும் இந்த இன ரீதியான பிரச்சனைகள் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் ஆகவே நீங்கள் இன பிரச்சனை தீர்வு என்பது ஒரு பூச்சி வார்த்தையின் ஊடாக ஒரு எழுத்தின் ஊடாக ஒரு அதிகாரங்களை கொடுப்பதன் ஊடாக முடிவடைந்து விடும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களுடைய அதாவது இந்த நாட்டிலே வாழுகின்ற அத்தனை இனமும் ஒரு சுதந்திரமாக வாழுகின்ற வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் ஆகவே இந்த அரசு இந்த இந்த கார்த்திகை இந்த விளக்கு என்பது சைவ மதத்தினுடைய ஒரு பாரம்பரியம் அதுக்கு கூட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த விடயத்திலே அரசாங்கம் இந்த தடை உத்தரவுகளை நிறுத்த வேண்டும் என்பது என்னுடைய ஆகவே இந்த நாடு ஒரு பிரச்சனை இல்லாது ஒரு சுதந்திரமாக எங்களுடைய மக்கள் தாங்கள் இந்த நாட்டிலே வாழுகிறோம் சுதந்திரமாக வாழுகிறோம் என்ற அந்த உணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலே இருக்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற போதுதான் இந்த நாட்டிலே பிரச்சனைகள் குறையும் ஒழிய நீங்கள் நினைத்தது போல செயல்பட நினைச்சீர்களாக இருந்தால் அது ஒரு காலம் இந்த நாட்டிலே பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்கா ஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க